அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சஹர் டு இஃப்தார் விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் உளுந்த ஊற வச்சுக்கிறேன், அகார் அகார்னு காய்ச்சிக்கிறேன். இதுக்கு நான் கிரேப்ஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் அதை வடிகட்டிக்கிறேன். இப்போ லெமன் ஜூஸ் போட்டுக்கிறேன். இப்போ பாதாம் பால் அதுவும் போட்டுக்கிறேன். இப்போ சிங்கில் நிறைய பாத்திரத்தை கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ கழுவி முடிச்சாச்சு, சிங்கையும் சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ நான் உளுந்த வடையை போட்டு எடுத்துக்கிறேன். உளுந்த வடை போட்டு எடுத்தாச்சு. நான் இன்னைக்கு கறி பஃப், சிக்கன் சமோசா, உளுந்த வடை இது மூணு தான் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டேன். சம்சா ரெடி, கறி பாஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நோம்பு திறக்க போகிறோம். நல்லபடியாக நோம்பு திறந்தாச்சு. இப்போ சஹர் சாப்பாடுக்குள்ளே வேலை ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வெங்காயம் வெட்டி தக்காளி வெட்டி ரெடியாக வச்சுருக்கேன். அடுப்பில் சட்டியை வச்சுக்கிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம், வெங்காயம் போட்டுக்கிடுவோம். இப்போ இது நல்லா வந்து கிளறி விட்டுக்கிடுவோம். கருவாயிலையும் போட்டுக்கிறோம், உப்பு போட்டுக்கிறோம் வதங்குறதுக்கு. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிடுவோம். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ஆளை இதோட சேர்த்துக்கிடுவோம். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். இது கூட உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீ ரைஸ் பண்ண போகிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். அரிசியும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுவோம். இதுக்கு தேவையான பட்டை கிராம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிடுவோம். பட்டை கிராம், ஏலக்காய் எல்லாம் போட்டு வதக்கிடுவோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். இது வதங்கட்டு நல்லா. இது வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்கிற தக்காளி பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நான் வந்து ரைஸை வந்து குக்கரில் தான் போட போகிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு தேவையான அளவு போட்டுக்கிடலாம். இது கூட புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தயிர் சேர்த்துக்கிடலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். இப்போ நெய் சேர்த்துக்கிடலாம் இதுக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த ரைஸில் வந்து சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம். நெய்யும் இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இப்போ சுட சுட கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் சஹருக்கு சாப்பிட போகிறோம். அல்ஹம்துலில்லா நல்லபடியாகவே எங்களுக்கு சஹர் நிறைவேறிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.